திமுக தொண்டரை நாயை விரட்டுறது மாதிரி கள்ள விட்டு எரிஞ்ச ஆவடி நாசர் அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு. தொண்டரை கள்ள விட்டு எரிஞ்சதுக்கெல்லாமா பதவியை பறிப்பாங்க? பால்வளத்துறையினாலே அதிமுக காலத்திலையும் சரி திமுக காலத்திலையும் சரி பஞ்சாயத்துக்குரிய பதவியாகவே இருக்குது. இப்போ போஸ்டிங் கொடுத்துருக்கிறவர் டென்மார்க் ரேஞ்சுக்கு பால்வளத்துறையை உயர்த்த போகிறாருன்னா பார்த்துக்கோங்களேன். கிடைச்ச தகவல் அடிப்படையில் நாம் கணித்தது ஒரு நீக்கம் ஒரு சேர்ப்பு. தமிழக அமைச்சரவையில் மாற்றம் அப்படிங்கிற தலைப்பில் வீடியோ போட்டோம். தமிழக அரசு அதை உறுதிப்படுத்தியிருக்கு. டிஆர்பி ராஜா என்ட்ரி, ஆவடி நாசர் அவுட். நாற்காலிக்காக சண்டை போட்டவர், தேர்தல் பிரச்சாரத்திலேயே தூங்கக்கூடிய பேர் வழின்னு திமுக காரங்கனாலேயே விமர்சிக்கப்பட்டவர் தான் ஆவடி நாசர். ஆவடி நாசரை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லாதீங்க, நடந்தது தான் சொல்கிறேன். டீட்டெயிலாக பேசுவோமா? இது பிரசாத் சிக்னேச்சர். முக ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போகிறதுக்குள்ள கண்டிப்பாக அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத அடித்து சொல்லியிருந்தது பிரசாத் சிக்னேச்சர். அதன் அடிப்படையில் ஒரு நீக்கம் ஒரு சேர்ப்பு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆவடி நாசர் அவர்களுடைய பதவி, பால்வளத்துறை பதவி வந்து பறிக்கப்பட போகுது அப்படிங்கிறதைய தெளிவாக உச்சரிச்சிருந்தோம். அதுக்கு நம்மளுடைய பிரசாத் சிக்னேச்சரை ஃபாலோ பண்ணக்கூடிய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பெரிய லெவலில் அதை கூர்ந்து கவனிச்சிங்க அப்படிங்கிறதையும் வியூஸ் அடிப்படையில் பார்க்க முடிஞ்சுது. நம்ம மக்களுக்காக சொன்ன தகவல், நமக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் அதை பதிவு செஞ்சுருந்தோம். அதை இன்றைக்கி தமிழக அரசும் உறுதிப்படுத்தியிருக்கு. மக்களுக்கு நன்றி. உண்மையை சொன்னதுனால மக்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கும் பெரிய லெவலில் நன்றி. இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். தமிழக அமைச்சரவையில் அடுத்தடுத்து என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுதுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது ஏற்கனவே நம்ம பேசியிருந்தது டிஆர்பி ராஜா அவர்களுடைய உள்ளே வராங்க அப்படின்னு. டிஆர் பாலு அவர்களுடைய மகன் டிஆர்பி ராஜா அவர்கள் உள்ளே வராங்கங்கிறத அடித்து சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக வந்து அவருக்கு பால்வளத்துறை போஸ்டிங் வந்து அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். ஆவடி நாசர் அவருடைய போஸ்டிங் தூக்குறாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா, காவிரி டெல்டா பகுதியில் மன்னார்குடி ஏரியாவிலேருந்து நம்ம நாகப்பட்டினம் வரைக்குமே வந்து காவிரி டெல்டா ஏரியா அப்படிங்கிறது ஒரு 8 மாவட்டங்களில் தொடர்ந்து டிஎம்கேவினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது அங்கே கணிசமான அளவில் இல்லை, தேர்தலுக்கான வெற்றியை வாங்கி தந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக வைத்திருந்த ஒரு பெல்ட் அப்படின்னா காவிரி பெல்ட்டு தான். அதிலிருந்து ஒரு ஆளை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால, அதுவும் மன்னார்குடியிலேருந்து ஒரு ஆளை தூக்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் முயற்சி செஞ்சு டிஆர் பாலு வந்து நீங்கள் சென்ட்ரலில் இருங்க, ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பயன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு முக ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே பேசினதாகவும், டிஆர் பாலு அவர்கள் வந்து டிஎம்கேக்கு எந்த அளவுக்கு க்ளோஸு, கலைஞருடைய கைது அப்போ வந்து டிஆர் பாலு அவர்கள் எந்தளவுக்கு வந்து கலைஞருடைய குடும்பத்துக்கும் டிஎம்கேக்கும் சப்போர்ட்டாக நின்றார் அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு சொல்லும். அப்போது டிஆர் பாலுவுக்கு எப்படி வந்து நாடாளுமன்றத்துலேயும் டெல்லியிலையும் பெரிய லெவலில் சப்போர்ட் இருக்கோ, அதே மாதிரி அவருடைய பையனுக்கு வந்து ஸ்டேட் பக்கம் உள்ளே கொடுக்கலாம் அப்படிங்கிற வகையில் தான் டிஆர்பி ராஜா அவர்களுக்கு இந்த பால்வளத்துறையை முக ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பற்றிய வதந்திகள் பெரிய லெவலில் பரவிக்கிட்டு இருந்தது. அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் முக ஸ்டாலின் அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா, ஏன்னா ஒரு நாட்டில் வந்து ஒரு தலைவன் ஊரில் இல்லை அப்படின்னா ஊர் மக்கள் வந்து இஷ்டத்துக்கு 1008 விஷயங்களை பேசுவாங்க. இந்த பேசுகிறதுக்குன்னே நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கங்கிற மாதிரி பிஜேபியிலிருந்தும் சரி ஐடிஎம்கேலேருந்தும் சரி பேசக்கூடிய நபர்கள் வந்து ஏராளமான பேர் இருக்காங்க. வாயில் போட்டு மென்னுருவாங்க. ரெண்டாவது, டிஎம்கேயில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்லையே வந்து அதிகமான அளவில் பிடிஆர் அவர்களுக்கு பெரிய லெவலில் டார்ச்சர் கொடுக்கப்படுதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஒரு சீனியர் அமைச்சரே பிடிஆரை வந்து பழுது பதவியிலேருந்து நீங்கள் விலகிக்கோங்க அப்படின்னு சொன்னதாகவே நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. ஆனால் சிஎம் சொன்னாருன்னா நான் பதவியை விட்டு விலகிக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டே இருந்தார். ஸோ பிடிஆருடைய குடும்பம், அவருடைய பாரம்பரியம், அவருடைய தாத்தா வந்து துணை முதல்வராக இருந்தது, அதுவும் ஒரு ஸ்டேட்டுக்கு இல்லை 4 ஸ்டேட்டுக்கு ஒன்றாக இருந்த சென்னை மாகாணத்துக்கு துணை முதல்வராக இருந்தது, அவருடைய அப்பா சபாநாயகராக இருந்த வரலாறுகள்லாம் வந்து பெரிய லெவலில் பிடிஆருக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சமூக சீர்திருத்த விஞ்ஞானி, நிதித்துறையை வந்து இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டான ஒரு
ஆளுமை திறன் உடைய நபர், அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து திமுக அமைச்சரவையை விட்டு தூக்குனாங்க அப்படின்னா அது டிஎம்கேவினுடைய 2 ஆண்டு சாதனைகளுக்கு கிடைத்த அவப்பெயர் அப்படின்னு நேற்று கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கும் மக்கள் பெரிய லெவலில் ஆதரவு கொடுத்துருந்தீங்க. இப்படி உண்மையை உடச்சி பேசக்கூடிய இந்த பிரசாத் சிக்னேச்சருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மக்களுக்கும் முதற்காரியம் நன்றியை சொல்லிக்கிறோம். நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்றி. அந்த வகையில் பிடிஆருடைய பதவி வந்து பறிக்காமல் இருந்ததுக்கு பின்னாடி இருந்த ரகசியங்களும் இருக்குது. அதையும் நம்ம வரிசையாக அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த பிடிஆருடைய அந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலையும் தமிழக அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் துரைமுருகன் வந்து ஆளுநர் ஆர்என் ரவியை நேரடியாக போய் சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் அவர் ஃபோன்லேயே பேசி எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. இப்போதைக்கு ஒரு இது மட்டும்தான், போஸ்டிங் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா பஞ்சாயத்து தொடர்ந்து இருக்குது, அதனால் இந்த போஸ்டிங்கை மட்டும் மாற்றுறோம்னு சொல்லிவிட்டு ஆவடி நாசர்வருடைய பதவியை பறித்து இவருக்கு டிஆர்பி ராஜா அவர்களுக்கு பால்வளத்துறையை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிபட வந்து ஃபோன்லேயே பேசி முடிச்சிட்டாரு துரைமுருகன். இதுதான் நடந்தது இன்னைக்கு காலையில். இதை ஏன் இவ்வளோ நேரம் கழித்து பொறுமையாக போட்டோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடியும் காரணங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு போஸ்டிங்கை மட்டும் காலி பண்ணுறாங்களா, இல்லை அடுத்தடுத்த போஸ்டிங் வந்து ஜாயின் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஏன்னா நம்ம தமிழக அமைச்சரவையை பொறுத்தளவில் 35 வாய்ப்பு இருக்குது, ஆனால் 34 அமைச்சர்கள் தான் இருக்காங்க. ஸோ 35 அப்படிங்கிற ஒரு நபரையும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து கயல்விழியினுடைய போஸ்டிங்கை வந்து தூக்கலாமா வேண்டாமா, ஆதி திராவிட நலத்துறையிலேருந்து தமிழரசியை உள்ளே இழுக்கலாமா, சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரனுடைய பதவியை பறிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுபொருளாக இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்கு. முதற்கட்டமாக வந்து இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது இப்போதைக்கு நடந்திருக்கு. நான் நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே அடுத்து வந்து ஒரு மாற்றம் தமிழக அமைச்சரவையில் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில்ல. 35 அமைச்சர்களோடு தான் அடுத்து வந்து நாடாளுமன்ற தேர்தலை திமுக சந்திக்க போது. கண்டிப்பாக 731A அப்படிங்கிற விதியை பயன்படுத்தி 35வது அமைச்சர்களையும் அடுத்து நியமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டாக்டர் எழிலனுக்கு அடுத்து போஸ்டிங் கொடுக்க போகிறாங்க, கயல்வெளி போஸ்டிங்கை தூக்க போகிறாங்க, ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக அடுத்து வந்து ஒரு போஸ்டிங் வந்து உருமாறப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல். அதுவும் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நிகழும் அப்படிங்கிறது தான் நம்ம தமிழக மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இதெல்லாம் ஓகே. ஏன் ஆவடி நாசரை பற்றின வரலாறு என்ன? இன்ட்ரோ பண்ணும்போது நிறையா விஷயங்கள் சொன்னீங்க, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மொழிப்போர் தியாகிகளை கௌரவிக்கக்கூடிய டிஎம்கேவினுடைய பொதுக்கூட்டம் ஒன்று நடக்குது. அந்த மீட்டிங்கில் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்க வராங்க. அப்போ ஆவடி நாசர் தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கார். அப்போது நாற்காலி பத்தலை, எனக்கு நாற்காலி போடலையே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவடி நாசர் தொண்டர் ஒருத்தட்ட கேட்டதாகவும் அந்த தொண்டர் வந்து சேரை எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே ஆவடி நாசருக்கு பெரிய முன்கோபி, பயங்கரமாக கோவம் வரும். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து மீடியாலாம் இருக்குது அப்படிங்கிறத கூட கண்டுக்காமல் டைரெக்டாக அந்த தொண்டர் மேலே கல்லை விட்டு எரிஞ்சாது. அப்போது வந்து அதை சோஷியல் மீடியாவில் படம் பிடிச்சி போட்டு பெரிய லெவலில் வைரலாச்சு. அப்போது எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே கூட பேசலை, பிஜேபிக்காரங்க வந்து பெரிய லெவலில் பேசினாங்க. பாஜகக்காரங்க தொண்டர் மீது கல்லெடுத்து எறிவது தான் நாகரிகமாக, இப்படி வந்து மக்கள் மீது கல்லெடுத்து எரியக்கூடிய ஒரு அமைச்சரா அப்படின்னு பெரிய லெவலில் பேசப்பட்டது. அப்போவும் வந்து ஸ்டாலின் வந்து பொறுமையாக தான் இருந்தார். அதுக்கு பின்னாடி வந்து காரணமும் இருக்குது. ஸ்டாலின் வந்து முதல்ல வந்து இளைஞரணி செயலாளராக கலைஞரவர்களால் நியமிக்கப்பட்டப்போ அவரோட தேர்தல் பிரச்சாரத்தில் சேர்ந்து போகக்கூடியவர் தான் இந்த ஆவடி நாசர். தொடர்ந்து ஸ்டாலின் வந்து ஒரு மேடைகளிலே கூட சொல்லியிருக்காரு, நானும் ஆவடி நாசர் அவர்களும் நான் இளைஞரணி செயலாளராக இருந்தப்போ தேர்தல் பிரச்சாரங்களுக்கெல்லாம் சேர்ந்து தான் போவோம். அப்படி போகும்போது நாசருக்கு வந்து தூங்குகிற வியாதி, எல்லோரும் வந்து இரவு நேரத்தில் தான் வந்து நடக்கிற வியாதிம்பாங்க, ஆனால் பகல்லையே தூங்கக்கூடிய வியாதி வந்து ஆவடி நாசருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையை கலகலக்க வைக்கிறதுக்காக சில வார்த்தைகள்லாம் பேசுவார். அப்படி பேசும்போது ஒரு வார்த்தை எல்லோரும் வந்து தூங்குறதுக்கு மாத்திரை போடுவாங்க, ஆனால் முழிச்சிருக்கிறதுக்கு மாத்திரை போட்ட ஒரு ஆசாமி யாருன்னு கேட்டிங்கன்னா ஆவடி நாசர் தான். ஏயா, தேர்தல் பிரச்சாரத்தில் நீ ஏன் பாதுகாப்புக்கு வந்தீங்கன்னா உனக்கு பாதுகாப்புக்கு நான் வந்து முழிச்சிருக்கணும் போல், நீ வந்து தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஆவடி நாசரை கிண்டல் பண்ண நிகழ்வாலாம் ஸ்டாலின் வந்து சொல்லுவார். ஸோ தேர்தல் பிரச்சார இயத்திலேயே தூங்கக்கூடிய ஒரு ஆசாமி தான் ஆவடி நாசர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் டிஎம்கேவை விமர்சிக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அறிவாலயத்தில் வந்து என்னையா தூங்கி எந்திரிச்சிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டிங்கில் நிற்கும் போது கூட நம்ம கேட்ட வார்த்தைகள்லாம் அதிகம், என்னையா தூங்கி எந்திரிச்சு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்கள் வந்து எளிமையாக கேட்பாங்க, ரொம்ப சாதாரணமாக பேசுவாங்க. அப்படி பேசும்போது என்னையா எந்திரிச்சியா தூங்கி எந்திரிச்சு வந்துட்ட போல அதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கலாய்க்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடக்கும். துரைமுருகன் அவங்கள பொறுத்தளவில் ரொம்ப சாணிக்கத்தனமாகவும் பேசுவாங்க, அதே நேரத்தில் காமெடியாகவும் வந்து சட்டப்பேரவையிலேயே
கலைஞர் மாதிரி தான் ரொம்ப நுட்பமான அறிவு கொண்டவர். அந்த மாதிரி பேசக்கூடிய விஷயங்களையும் ரொம்ப கேஷுவலாக வந்து காமெடியாக வந்து சீரியஸான விஷயங்களையும் ரொம்ப காமெடியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கேட்டகரியில் ஸோ இப்படி வந்து ஸ்டாலின் அவர்களும் அதை பார்த்து கற்றுக்கிட்டாங்க. ஒரு அரசியல்வாதியினுடைய பிள்ளை அப்படிங்கிறது அரசியலை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரொம்ப ஜாலியாகவே கேஷுவலாக வந்து ஆவடி நாசர கலாய்த்த நிகழ்வுகளும் இருக்குது. ஆனால் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமாக என்ன பார்க்க வேண்டியதுன்னா, ஆவடி நாசருடைய மகனவர்களுக்கும் போஸ்டிங்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஸோ இவ்வளோ காலம் பாரம்பரியமாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஆவடி நாசருக்கு ரெண்டு போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. அவருடைய ஆவடி நாசருடைய மகனுக்கு ஆவடி மாநகரத்தினுடைய திமுக செயலாளர் அப்படிங்கிற போஸ்டிங், அதுக்கப்புறம் மாநகராட்சியினுடைய கவுன்சிலராகவும் அவர் தான் இருக்கார். ஸோ இடையில என்ன பஞ்சாயத்து ஆச்சுன்னா, பட்டாபிராம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஆவடி நாசருடைய மகன் வந்து குடியரசுத் தலைவருடைய படத்தையும் பிரதமர் படத்தையும் அகற்றின விவகாரம் அப்படிங்கிறது பிஜேபிக்காரங்களால் பெரிய லெவலில் பேசப்பட்டது. ஸோ அந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து பெரிய லெவலில் வந்ததுனால வேறு வழி இல்லாமல் வந்து ஸ்டாலின் வந்து அவருடைய பதவியை பிடுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆவடி நாசருடைய அசிம் ராஜா அவருடைய பதவி வந்து பறிக்கப்பட்டது. ஆவடி மாநகர திமுக செயலாளர் அப்படிங்கிற போஸ்டிங்கில் இருந்து பறித்தாங்க. ஏற்கனவே மகனுடைய பதவி வந்து பிப்ரவரி மாதத்தில் பறிக்கப்பட்டது. இப்போ ஆவடி நாசர் அவர்களுடைய அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இந்த உண்மைகள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அரசியல் அப்படிங்கிறது என்னால் நடக்கும். ஆவடி நாசருடைய பதவி பறிக்க போகிறாங்க அப்படிங்கிறத கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாதமாகவே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் டிஆர்பி ராஜாவுக்கு பெரிய லெவலில் போஸ்டிங் கொடுத்து பிடிஆருடைய சமூக வலைத்தளங்களில் பிடிஆர் மேலே பரப்பக்கூடிய அவதூறு கருத்துக்களை தடுத்து நிப்பாட்டி ஃபாரின் போகிறதுக்குள்ளே ஒரு இந்த பஞ்சாயத்துக்கு முடிவு கட்டி தமிழக அமைச்சரவையில் முதற்கட்ட மாற்றத்தை செஞ்சு அடுத்த கட்ட மாற்றத்துக்கு வந்து துரைமுருகன்ற லிஸ்ட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு முக ஸ்டாலின் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். அடுத்தடுத்த தமிழக அமைச்சரவையில் மாற்றங்களோட புதிய பல செய்திகளோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிறேன். நன்றி.